வங்கக்கடலில் உருவான குலாப் புயல் விசாகப்பட்டினம் கோபால்பூர் இடையே கரையை கடக்கிறது. ஆந்திரா ஒடிசா மாநிலங்களில் கனமழை எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கியது மழை. கரூரில் 2500 ஏக்கர் நெல் வாழை பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. வேட்பாளர்களுக்கு சின்னங்களும் ஒதுக்கப்பட்டதால் பிரச்சார களம் சூடுபிடிக்கிறது. ஊரக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக பல இடங்களில் அதிமுகவினர் விதிமீறல். கள்ளக்குறிச்சியில் ரகளையில் ஈடுபட்ட அதிமுக நிர்வாகி தேர்தல் அதிகாரியை கன்னத்தில் அறைந்ததால் பரபரப்பு. ஐக்கிய நாடுகள் சபையின் 76வது கூட்டத்தொடரில் பிரதமர் மோடி உரை. இந்தியாவில் உற்பத்தியை தொடங்க உலகெங்கும் உள்ள கொரோனா தடுப்பூசி தயாரிப்பாளர்களுக்கு அழைப்பு. டெல்லி நீதிமன்றத்திற்குள் ரவுடி துப்பாக்கி சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம். 26 ரவுடி கும்பல்களுக்கு எதிராக போலீஸ் நடவடிக்கை. 107 ரவுடிகள் கைது. தமிழகம் முழுவதும் 16370 பேரிடம் விசாரணை. 2512 ரவுடிகள் கைது. முன்விரோத கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக டிஜிபி சைலேந்திரபாபு தகவல். தாம்பரம் அருகே பில்லி சூனியம் எடுப்பதாக கூறி 80 லட்சம் ரூபாய் சுருட்டிய கும்பல். கைவரிசை காட்டிய 2 பெண்கள் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்த போலீசார். முல்லை பெரியாறு அணைக்கு வெடிகுண்டு மிரட்டல். அணையில் டிஎஸ்பி தலைமையில் கேரள போலீசார் பாதுகாப்பு. ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஒரே கிராமத்தில் அடுத்தடுத்து 8 பேருக்கு சிறுநீரக பாதிப்பு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை குழு செங்காடு ஊராட்சியில் ஆய்வு. கீழடி அகழாய்வு தளத்தை இன்று ஒருநாள் பொதுமக்கள் பார்வையிட அனுமதி. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு தொல்லியல் துறை ஏற்பாடு. திருப்பதி ஏழுமலையான் கோவில் இலவச தரிசனத்திற்கு போட்டி போட்டு முன்பதிவு செய்த பக்தர்கள். அரை மணி நேரத்தில் 284,000 தரிசன டிக்கெட்டுகள் முன்பதிவு. திருநங்கைகளை ஓபிசி பட்டியலில் சேர்க்க எதிர்ப்பு. கல்வி வேலை வாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.